இந்திய ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்திருப்பதற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹாக்கியை இந்திய வீரர்கள் உலக அரங்கில் உயர்த்தி பிடித்திருப்பதாக கூறியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் தேசத்தை பெருமையடைய செய்திருப்பதாகவும், ஹாக்கி அணி வீரர்களின் தனித்திறன், போராடும் சக்தி, ஒற்றுமை, நிலைத்தன்மை ஆகியவை நாட்டு இளைஞர்கள் அனைவருக்கும் உந்து சக்தியாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஹாக்கி அணியின் இந்த வெற்றி எதிர்வரும் தலைமுறைகள் கொண்டாடும் வெற்றி என புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெண்கலப் பதக்கம் வென்றிருப்பது சிறப்பு வாய்ந்தது என்று கூறியுள்ள பிரதமர், தனித்திறன், கூட்டு முயற்சி, அணி உத்வேகம் ஆகியவற்றுக்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். ஹாக்கியுடன் ஒவ்வொரு இந்தியரும் உணர்ச்சி பூர்வமான தொடர்பை கொண்டிருப்பவர்கள் என குறிப்பிட்டுள்ள பிரதமர், இந்த சாதனை ஹாக்கியை தேசத்தின் இளையோர் மத்தியில் மேலும் பிரபலமடைய செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹாக்கி வீரர்களின் இந்த சாதனை மூவர்ண தேசிய கொடியின் பெருமிதத்தை உயர்த்தி பிடித்திருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில், இது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்றுள்ள நான்காவது வெண்கலப் பதக்கம் என கூறினார். ஹாக்கி அணியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். சப்ஸ பெலே தோமே ஹாக்கி டீம் கு பதாய் தேனா சாஹுங்கா, யே ஹமாரே லியே சௌதா பிரான்ஸ் மெடல் ஹே. இதேபோன்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அளித்துள்ள பேட்டியில், இந்த தருணம் ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாகும் என்றார். Very joyful moment for the each and every Bharatiyan and Deshwasi. Today the hockey team, hockey is in, traditionally our Indian team is playing well and worldwide they are getting more medals. So in this Paris Olympic, our Indian hockey team performed well. Hockey team, I congratulate on behalf of my all from Tamil Nadu and all over the country.